தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமர்களுடைய பண்டிகை ஒன்று, இன்றைக்கி ரம்ஜானா பக்ரீத் ஈதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு திருவிழாவின் போது ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு திருநாளில் அஜ்மீர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராஜஸ்தானில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நல்ல கூட்டம் இருக்கும், நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. அந்த ஒரு அஜ்மீர் தர்காக்கு நிறைய பேர்லாம் வந்துட்டு அவங்க வழிபட்டுலாம் போவாங்க. ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். நம்மளோட நாட்டில் இந்த பண்டிகை காலங்களை பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாருடைய பண்டிகையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சமீப காலமாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சண்டைகள்லாம் வந்துட்டு இருந்தது. நுபுர் சர்மா அவருடைய கருத்துக்கு அப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது, பல கொலைகள் கூட நடந்தது. இதை மாதிரி விஷயங்களால் என்ன ஆச்சுன்னா, ஹிந்துஸ் வந்து இஸ்லாமியர்களுடைய பிஸ்னஸை பாய்காட் பண்ணாங்க, இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் கிட்ட பண்ணுற அந்த ஒரு பிஸ்னஸை பாய்காட் பண்ணாங்க. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருந்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஈத் இல்லையா, இந்த ஒரு நாளில் பிஸ்னஸ் ஃபுல்லாக படுத்துருச்சு. கிட்டத்தட்ட 90% ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்ணையா லால் அவர்களுடைய கழுத்தறுத்து குழப்பினாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறமா இங்கே இருந்த ஹிந்துக்கள் எல்லாருமே இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப புறக்கணித்தாங்க. அவங்ககிட்ட எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணுறது கிடையாது, பெருசாக பேசுகிறது கிடையாது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க, பெருசாக பேசுகிறது கூட கிடையாது. இதை மாதிரி ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துக்கள் அவங்களுக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்துக்காக ஹிந்துக்கள் எல்லாருமே கடைகளை மூடினாங்க, எல்லாருமே ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண மாட்டோம், அவங்க ஏரியாவில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கடைகள் எல்லாருமே மூடிட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கடைகளில் நாங்கள் எதுவுமே வர்த்தக தொடர்பு அது மாதிரிலாம் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதும் அப்படியே நிறுத்திட்டாங்க. கண்ணையா லால் அவர்களை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இஸ்லாமிய மதகுரு ஒருவர் ராஜஸ்தானில் என்ன சொல்லியிருந்தார்னா, நுபுர் சர்மா அவர்களுடைய தலையை வெட்டி கொண்டு வரவங்களுக்கு என்னோடய வீட்டையும் என்னோடய சொத்தில் சரிபாதையும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார். இதை மாதிரி ஒரு விஷயம் வெளியானதுக்கப்புறமா, வைரலானதுக்கு அப்புறமா அவர் வீடியோவே வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாருன்ற மாதிரி நியூஸ்லாம் வருது. இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக வைரலானதுக்கு அப்புறமா அந்த ஒரு மத குருமாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் மாதிரியே இன்னும் ஒரு சில பேர்லாம் பேசியிருந்தாங்க, அவரையும் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இது மாதிரி ஒரு விஷயங்கள் இஸ்லாமியர்கள் பேசும்போது, இஸ்லாமிய மதகுருவே இது மாதிரி பேசும்போது அங்கே ஒரு பதட்ட நிலை அப்படிங்கிறது உருவாகுது. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களை பயங்கரமாக புறக்கணிச்சிட்டாங்க. அந்த மதகுருமார்கள் அரெஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நார்மல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. டூரிஸ்ட் யாரும் அங்கே போகிறது கிடையாது, உள்ளூர் வாசிகளே அங்கே எந்த விதமான ஒரு விஷயங்களையும் பங்கெடுத்துறது கிடையாது. உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆயிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வியாபாரத்தில் வீழ்ச்சி அப்படிங்கிறதா இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போ தான் புதுசாக நடக்குதானா, கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. ஹிஜாப் இஷ்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஹிஜாப் இஷ்யூ வரும்போது எதை மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ட்டு இந்தியா முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்தது. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பல போராட்டங்கள்லாம் நடந்தது. இந்த ஒரு விஷயத்தை உலகளவை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. பட் பெருசாக உலக நாடுகள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபோக்கஸ் ஒன்று கொடுக்கல. பட் நுபுர் சர்மாவோடைய விஷயத்தில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹிஜாப் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் எல்லாருமே ஒன்றா கன்சாலிடேட் ஆகிட்டாங்க. பிஸ்னஸ் எல்லாருமே நமக்குள்ளே தான் வச்சுக்கணும், நம்மளுக்குள்ளே தான் பிஸ்னஸ் எல்லாமே நம்ம பண்ணணும், நமக்குள்ளே தான் இந்த வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறது இருக்கணும். நீங்கள் இஸ்லாமியர்கள்கிட்ட எந்த விதமான ஒரு பொருட்களும் வாங்கக்கூடாது, நீங்கள் இஸ்லாமியர்கள்கிட்ட எந்த விதமான ஒரு பொருட்களும் விற்கக்கூடாது. இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதகுரு என்ன சொல்லியிருந்தாருனா, இது மாதிரி விஷயங்கள் நடந்தது உண்மையாலே தப்பு தான், நாங்கள் அதை கண்டிக்கிறோம், ஆனால் நீங்கள் இதை மாதிரி பிஸ்னஸில் கை வைக்கிறது, எங்களை வந்து பொருளாதார ரீதியாக எங்களை பாய்காட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஒரு படி மேலே போயிட்டு ஹிந்து மத குருவை கூட அவர் போய் சந்தித்து பேசியிருந்தார். இதை மாதிரி விஷயங்கள் ஹிஜாப் டைமில் நடந்தது. அதுக்கப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது நுபுர் சர்மாவுடைய சர்ச்சைக்கு அப்புறமா இது இன்னமும் அதிகமாகிருக்கு, இது இன்னமும் அதிகமாகவே ஆயிருக்கு. ஹிஜாப் இஷ்யூ நடக்கும்போதே பேரலாக இன்னொரு விஷயம் கர்நாடகாவில் நடந்துட்டு இருந்தது. என்னென்னா இந்த ஹலால் குறித்தான விஷயங்கள் கர்நாடகாவில் நடந்துட்டு இருந்தது. ஹலால் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த உணவு முறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமைக்கிற முறையாக சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் இஸ்லாமியர்களுக்கு உரியது. அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணணும், எங்களுக்கே நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்குறீங்க, ஹலால் போர்டை ஃபஸ்ட்டு தூக்கு, ஹலால் முறையில் உணவு விற்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் கர்நாடகாவில் நடந்தது.
ஹிந்துக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்துக்கள் எப்படி சாப்பிடுவாங்களோ, இந்துக்கள் எப்படி மாமிசத்தை தயார் செய்வாங்களோ அதை மாதிரி மாமிசத்தை தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நின்னாங்க. இந்த ஹலால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாய்காட் பண்ணணும், பாய்காட் ஹலால் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாஸ் வந்து அவங்க பொருளாதார ரீதியில் நிறைய வீழ்ச்சியை வந்து இஸ்லாமியர்கள் சந்தித்தாங்க. யாரோ ஒரு சில பேர் அரசியல் காரணங்களுக்காக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய நடுநிலையான இஸ்லாமியர்களுக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப லோ கிளாஸில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும், அதாவது அன்றாட வாழ்க்கைக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தினக்கூலிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. கொஞ்சம் நஞ்ச பாதிப்பு கிடையாது, மிகப்பெரிய பாதிப்பே இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஹிஜாப் இஷ்யூலையும் இது மாதிரி நடந்தது, நுபுர் சமாரோட விஷயத்துலேயும் இது மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஒரு மதத்தின் பெயரால் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இதை மாதிரி மதத்தின் பெயரால் பண்ணக்கூடிய விஷயங்கள் கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எந்த அளவு பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பண்டிகை பாவம், அவங்க பல கனவுகளோடு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து இந்த ஒரு நாளில் நல்லபடியாக போகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. முழுக்க முழுக்க இன்றைக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை தான் கொடுத்துருக்கு. நார்மலாக வர கூட்டம் கூட இன்றைக்கி அஜ்மீருக்கு வரலை. நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் அப்படிங்கிற மாதிரி வருவாங்களாம். குறிப்பாக இதை மாதிரி இஸ்லாமியர்களுடைய பண்டிகை டைமில் 15,000 35,000 40,000 வரைக்கும் மக்கள்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் பெருசாக அந்தளவு கூட்டமே இல்லை. ஏன்னா மதகுருமார்களை வந்து கைது செஞ்சுருக்காங்க, மதகுருமார்களோட சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே ஆல்ரெடி ஹிந்து வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காரு. இது மாதிரி அடுக்கடுக்கான பல விஷயங்கள் நடந்ததுனால டூரிஸ்ட்டுகளும் அங்கே போகலை. அங்கே ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அஜ்மீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது, எல்லாமே காலியாக இருக்குது. ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தவங்க கூட அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு. உங்களுடைய கருத்து என்ன, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்துக்கள் இஸ்லாமியர்களை பாய்காட் பண்ணுற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.